SCA College of Arts and Science admissions open. For more details, log into scacas.ac.in. Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom today. எதுக்காகவுமே பயப்படக்கூடாது. பயந்தா இந்த உலகம் உன்னை ஏறி மிதிச்சு எட்டி வச்சு தூக்கி போட்டு போயிட்டு இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. கண்ணன் வந்து கிரேட் ஹியூமன் பீயிங். லைக் எப்படின்னா ஷார்ட்கட்லாம் ஹி டோன்ட் பிலீவ் இன் இட். ஷார்ட்கட்ஸ் ஓகே, மேல வரணும்னா ஷார்ட்கட்ஸ் அதான் கிடையாது. ஜெனியூனா எஃபோர்ட் போடுவாங்க. அது அந்த ஒரு விஷயம் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்னு யாராவது நினைச்சா கண்டிப்பா அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். அந்த குவாலிட்டியை நான் தான் போட்டிருந்தேன். நான் கூட ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் என்னன்னா, கண்ணா நீங்க வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டேன், 48 வயசுல நீ கிளம்பிட்டேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் நீங்க வந்து சொர்க்கத்திலையும் அதே ஸ்வாகோட அதே சிரிப்போட எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுவ. பிசிக்கலா நீ இங்க இல்ல, அங்க இருக்கவங்க என்டர்டெயின் பண்ண போயிருக்க அப்படின்னு தான் போட்டிருக்கேன். தட் இஸ் வாட் மை இஷ்டம். இந்த ஒரு நாள் எனக்கு வந்துட்டு மறக்கவே முடியாது. ஆனந்த கண்ணன் அவருக்கு இல்ல இந்த மறக்க முடியாதுன்னா, நான் கடைசி அவர்கிட்ட வச்ச கான்வர்சேஷன் தான். நாங்க போன்ல பேசிக்கிட்டோம், வாட்ஸ்அப்பால தான் பேர் பண்ணோம். அப்போ வந்தப்ப இந்த மாதிரி சிங்கப்பூர் வரேங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். ஓ குட் தீனா, குட் குட் குட், வென் ஆர் யூ கமிங், ஸோ எங்கே ஸ்டே பண்ண போறீங்க எல்லாம் கேட்டாரு. பிரதர் அங்கே இருக்காங்க, ஸ்டே வித், ஸோ ஐ ட்ரை டு கேட்ச் யூ அப்படின்னு. ஸோ எனக்கு சில ஐடியாஸ்லாம் இருந்தது. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து எப்படின்னா ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயங்கர பர்ஃபெக்டான ஒரு பேர் அவங்க. சீஸ் வாஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அப்போ அந்த 2004 அப்போலாம் வி யூஸ் டு கேட்ச் அப் இந்த பெலிட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் நம்ம பாண்டி பசார். ஸோ அது வந்து ஒரு மலேசியன் ரெஸ்டாரண்ட். அங்க வி யூஸ் டு கோ டுகெதர் அண்ட் ஹாவ் ஃபுட் அண்ட் ஷோலாம் முடிச்சுட்டு அப்போ அப்புறம் பார்ட்டிஸ் எல்லாம் போறது. அப்போ ஒரு அப்போ இந்த லேட் நைட் பார்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப அப்போ ஃபேமஸா இருந்தது. அப்போ லைக் டிஸ்கோ தேக்னா வந்து இதுவே லைக் ஓவர விடிய விடிய இருக்கும். அப்போ அந்த மாதிரி வேற அகேஷன்ஸ்ல போனதும் மீட் பண்ணதும் உண்டு. ஆனா கடைசியா மறக்க முடியாத விஷயம் வந்து கண்ணன் கூட நான் பேசினதுதான். ஸோ அந்த மாதிரி ஸோ அதுதான் எனக்கு என்னன்னா, என்னடா இவ்வளவு தூரம் போயிட்டா அந்த பையன் அங்க ஆட்டம் வந்துட்டு ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்கிட்டு இல்ல. 2004 அப்பெல்லாம் போனு செல்ஃபி மோகம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப வந்து லைக் ப்ராபப்ளி சோசியல் மீடியாவுடைய அர்ஜும் கிடையாது. சோசியல் மீடியாவுடைய அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் சோசியல் மீடியா எவால்வே ஆகல. ஆனா இப்போ இப்போ இருந்தா நம்ம எங்க போனாலும் டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம், செல்ஃபி எடுத்துக்கிறோம், போட்டுக்கிறோம். ஸோ ஐ மிஸ்ட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் ஒன் பிக்சர் வித் ஹிம். எனக்கு அவர் கூட ஒரு படம் எடுத்துக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒருத்தம் பாருங்க, ஆனால் அவ்வளோ க்ளோஸாக பழகியிருக்கோம், பேசியிருக்கோம். எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. ஏன் கண்ணை கூட ஒரு ஃபோட்டோ கூட நம்ம எடுத்துக்கணும்னு எனக்கு தோணலை. நிறைய அகேஷன்ஸில் மீட் பண்ணுவோம்ல, கம் தி நாலு லெட்ஸ் ஆஃப் பிக்சர் அந்த மாதிரி அப்படியும் தோணவும் இல்லை. இப்போ எனக்கு ஐ ஃபீல் தட் ஒரு படம் எடுத்திருந்தா அந்த மெமரியில ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். இப்போ அப்படி படம் எடுக்காததே ஒரு மெமரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா நீங்க வந்துட்டு எதை சொல்லுவீங்க? அவர் பேசுற செயல்வாரு, ஓ எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்களா, ஐயோ சொல்லுங்க நான் பாத்துருவோம் அப்படிம்பாரு. அவரு சிங்கப்பூர் தமிழா ஏ தீனா அப்படிம்பாரு. ஈவன் நீங்க கிரீன் ரூம்ல பார்க்கும் போது அப்படிதான் இருப்பாரு. ஓ அடுத்தது உங்க ஷோபா, ரெடி ஆயிட்டீங்களா, இன்னைக்கு எதாவது ஜோக் சொல்ல போறீங்கன்னா கேட்பாரு. அதுக்கப்புறம் நானே வியந்து பார்ப்பேன், எப்படி பண்றாங்க கேமரா முன்னால எப்படி பண்றோம், என்ன நினைப்பாங்க அந்த காலத்திலேயே வந்து ஹேர் கலரிங் எல்லாம் ஹேர் டூ எல்லாம் பண்ணிட்டு அப்படிலாம் யாரும் கலரிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ரொம்ப யோசிச்சுப்பாங்க பசங்க வந்து ஹேர் கலரிங் பண்ணலாம் ரொம்ப ரேர். கண்ணன் தான் இதை ஃபர்ஸ்ட் ஒன் டு டூன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லைக் ஃப்ரண்ட்ல எல்லாம் முடி எல்லாம் ஒரு மாதிரி கடக்கும். அதே மாதிரி தாடி அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு, ஸ்டைல் மாத்திட்டே இருப்பாரு. அது மெனக்கெடுவார்னு வச்சுக்கோங்க. ஸோ லுக்ஸ் சைட் பேர்ன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாரு. அப்புறம் பிரெஞ்சு வேர்ட் வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கட் கட் ஆரம்பிச்சு நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. ப்ராபப்ளி ஒரு விஜய்க்கு வந்து நல்லா பேசுறத தாண்டி நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் கண்ணன். இப்போ கண்ணனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் அடாப்ட் பண்ண நினைச்சேன்னா, ஏகே உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஐ டோன்ட் திங்க் தட் வில் சூட் மீ. ஆனால் கண்ணன் நோஸ் லைக் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வில் கோ வெரி வெல் வித் மீ அப்படிங்கிறது அவங்க. அந்த அளவுக்கு அப்போ நான் சொல்றது 2004 பெரிய ஒரு
புரிதல்லாம் கிடையாது. டெலிவிஷன் சேனல்ல பிஜிஎஸ்னா எப்படி இருக்கணும், க்ரூமிங் அப்படி எல்லாம் ஒன்றும் செப்பரேட்டா க்ரூமிங் செஷன்லாம் கிடையாது. அப்போ அதுல பண்ணிருக்காருன்னா பெரிய விஷயம். ப்ராபப்ளி சிங்கப்பூர்ல இருந்தப்போ அங்க இருந்து வந்ததுனால அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க. இந்த நியூஸ் கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி சார் இருந்தது, லைக் எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது? இல்ல ஆக்சுவலி வெங்கட் பிரபுடைய ட்விட்டர்ல பார்த்தா எனக்கு தெரியும். ஆனா கண்ணன் வந்து ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு 10 days முன்னாடி, ஏன்னா பிகாஸ் வி பீன் ப்ரேயிங் ஃபார் ஹிம். ஆக்சுவலி சி கே குமாரவேல் சார் தான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சொன்ன மாதிரி, கண்ணன் இஸ் ஸ்ட்ரகிளிங், லெட்ஸ் ஆல் ஹோப் தட் நோ ஹி வில் கம் பேக் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. மொபைல் டக் கேன்சர் அப்படின்னு ஒரு கேன்சர், ரொம்ப ரேர் கேன்சர்னு சொன்னாங்க. அப்போ ஈவன் வாட்ஸ்அப்ல கூட கிரியேட் பண்ணி அதனுடைய வீடியோ மெசேஜஸ் எல்லாம் கண்ணன் ஒரு வேலை அதை பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாப்ல, அவர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும், இஸ் பேட்டிலிங் அவுட் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இட் இஸ் நாட் என்கரேஜிங்கா இல்லை, அவருடைய ஹெல்த் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஐ தாட் அ மிரக்கிள் லேப் வில் ஹேப்பன், ஹி வில் கம் பேக் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைச்சாங்க. சச் எ நைஸ் கை, நல்ல நண்பன். 2004ல வி ஆல் ஒர்க் டுகெதர், 2004-05 வந்து வி ஒர்க் டுகெதர் இன் சன் மியூசிக். அப்போ என்னோட ஷோ முடிச்ச பிறகு கண்ணனோட ஷோ நினைக்கிறேன், அந்த மாதிரி சம்டைம்ஸ் அந்த ஹேண்ட்ஷேக்லாம் இருக்கும். அப்புறம் தான் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், அவர் பேசுறது சுத்தமான தமிழ்ல பேசுறது அதெல்லாம். அதே மாதிரி உண்மையிலேயே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி சிரிச்ச முகத்தோட இருப்பாப்ல. எனக்கு கண்ணனுக்கு வந்து கோவம் வந்து நான் பார்த்தே இல்லை. சிங்கப்பூர்ல இருந்து ஏகே என்னதான் தெரியும், சிங்கப்பூர்ல இருந்து பார்த்துட்டு போயிருக்கேன். ஒரு விஜயங்கெல்லாம் பண்ணிட்டு நல்ல பாப்புலரா இருந்தாரு, நிறைய மாடலிங் எல்லாம் பண்ணிட்டு பிராண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய விசிபிலிட்டி கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் இருந்துட்டு அவர் டைரக்டா அடுத்த லெவலுக்கு போயிருப்பான். அவர் அதெல்லாம் பண்ணாம என்ன பண்ணாங்க, நம்ம ஊர் கிராமிய கலைகளை கொண்டு போய் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. லைக் தெருக்கூத்து, தப்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், இந்த மாதிரி கலைகளை நம்ம ஊர் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய கலைகளை வந்து ஒரு பள்ளிக்கூடமா நடத்தி அதை வந்து அடுத்தவங்களுக்கு, நம்ம அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய அடிப்படை வந்து நம்ம மறந்துடக்கூடாது, அதை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு இதுல இறங்கி ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருந்தாரு. இது வந்து எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னவே எங்களுக்கு தெரியுங்கிறதுனால வந்து, பட் என்ன இருந்தாலும் அது நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியல. விகேஷ் அவங்க சொல்ற ஃபேமிலி, அவர் நடத்தின ஸ்கூல் இனிமேல் எப்படி நடத்துவாங்க, ஒரு பர்சன் இருக்கும் போது நம்மளுக்கு தெரியாது. அவங்க போன பிறகுதான் அந்த வேக்யூம் ஃபீல் பண்ணும். கண்ணனுடைய ஏதாவது கண்ணன் வந்து பிசிக்கலா இல்லை, அவ்வளவுதான் மெமரிஸ்ல தெரியும். இந்த நேரத்துல வந்து பெயின்வுட்ஸ் வழியா சொல்றது என்னன்னா, இதை பார்த்துட்டு இருக்க நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குடும்பத்துக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்ட்ரென்த் வேணும் அவங்களுக்கு இந்த டைம். ஏன்னா ஒரு மனசளவுல ஆறுதல் அதெல்லாம் ஓகே, அதையும் தாண்டி அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ப்ராபப்ளி அவர் முன்னெடுத்த நிறைய விஷயங்கள் வந்து இது ஃபர்தரா எப்படி இது கொண்டு போறது அப்படிங்கிறதுல சப்போர்ட் பண்ணலாம். கலைத்துறையில இருக்கவங்க பண்ணலாம். உங்களோட ஃபேவரட் ஷோனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவரு கூட டெஃபினட்டா நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஒரு ஃபேவரட் ஷோன்னு ஒண்ணு இருக்கும் இல்லனா, கண்ணனோட ஷோ பாத்தீங்கன்னா ஐ திங்க் விஜய் அண்ட் அசின்னோட ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஷோ ரொம்ப ஃபேமஸா அசின் அண்ட் விசின், ஐ மீன் அசின் அண்ட் தளபதி விஜய் அவர்கள். ஆமா ஆமா, விஜய் அசின் இருப்பாங்க, அது இவர் தான் ஹோஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இவர் விஜய் வந்து இவர் ஆனந்த கண்ணனே கலாச்சிட்டே இருப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் நேச்சுரலா அமையறதும். நீங்களே ஒரு செலிபிரிட்டியோட இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா பயங்கர பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா ஒரு மாதிரி ஓகே வந்திருக்கு. ஆனா அதனால நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலங்கிறப்ப நீங்க ஃபீல் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ஸ்பான்டேனியஸா நடக்கும் இல்லையா, கண்ணன் அதை வந்து எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. அது இப்போ இப்ப கண்ணன் தவறுனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ நிறைய பேர் பாக்குறாங்க, அது பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அது பாப்பாங்க. அந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் என்னன்னா சன் மியூசிக்ல இருந்து சன் டிவி வரைக்கும் போய் ஷோ பண்ணுது, அப்புறம் இந்த ஃபாரின் ஷோஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்றது கண்ணன் பண்றது, அது அதுக்கெல்லாம் அவர் கூட்டிட்டு போவாங்க. ஆனா இட் வாஸ் பெர்ஃபெக்ட் போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். சோ அது ஆமா ரொம்ப ஒரு அந்த பாப்புலாரிட்டி கையில எடுத்துட்டு அவர் சினிமாவுக்கு வந்திருக்கலாம் போயிருக்கலாம், பட் அதெல்லாம் தாண்டி இல்ல இல்ல நான் இதுதான் ஐ ஹாவ் டு டு சம்திங் ஃபார் மை சொசைட்டி அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு லேர்னிங் தான் நான் இருக்கிறேன். ஸோ கண்ணன் மறுபடியும் சொல்றேன், கண்ணனுடைய இழப்பு வந்து பெரிய இழப்பு.
அந்த கலையை வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் நினைக்கக்கூடிய அந்த முன்னெடுக்கிறது இல்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய லாஸ் நான் பாக்குறேன். அவருக்கு அப்புறம் அந்த நீண்டில் ஒரு 48 வயசுல யார் அதை எடுத்து தைரியமா பண்ணுவாங்க? அவர் டெஃபினட்டா உங்க கூட தான் இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன விஷயத்த சொல்ல விரும்புவீங்க? நான் தான் முதலே சொன்னேன்ல என் போஸ்ட்ல, ஏன்னா சொர்க்கத்துல இருக்கிறவங்கள சமையல் என்ஜாய் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். அங்க இருக்கவங்களை பத்திரம் பார்த்தேன், அங்கே போயிட்டு உங்களை ஹெல்ப் பண்ணி லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட நேரத்தை வந்துட்டு ஆனந்த கண்ணன் அவர்களுக்காக நீங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் பேச வந்ததுக்கும், அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு சொன்னதுக்கும், சரி அவர் இல்லாத மாதிரியே இல்லை நீங்க இவ்வளவு நேரம் சொல்லும் போது இஸ் வித் அஸ் அப்படின்றது தான். டெஃபினட்டா அவரோட ஒர்க்ஸ் என்றும் அழியாது. நன்றி. சொல்றேன் தப்பா ஒண்ணு நினைச்சுக்க, இந்த தண்ணி ஊட்டுறது, கடைக்கு போறது, ஆன்டி ஆயாக்கு சோசியல் சர்வீஸ் சேர்த்து அதெல்லாம் விட்டுட்டு சோத்துக்கு வேலைக்கு போலாம்ல. SA College of Arts and Science admissions open. For more details log into sacas.ac.in. Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom today.